அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் புதன்கிழமை 26/6/2024 ஆனி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி. இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நம்முடைய சேனலில் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதாவது 888 அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த எண்களை ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுக்கு மேற்பட்ட கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, மூன்றோ நான்கோ ஐந்தோ என்ன வேணாலும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி நீங்கள் தூங்கும் பொழுது 8 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணை கீழே வச்சு தூங்குங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும், அல்லது அது நடப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை செய்ய தொடங்கி இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி ஆரம்பிக்காதவங்க தயவு செஞ்சு அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பை, நேரடியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண். அதனால் அதை நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவிலையும் அந்த எண் 8 அப்படிங்கிறது தான் சம்மந்தப்பட்டிருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26, 2+6 = 8, 2+6 = 8. ஸோ டேட்டோட கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தா 8. அதை மாதிரி மந்த்தை விட்டுடுங்க, 6 வந்து மந்த்து, அதை வந்து நம்ம விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா 2024, 2+2+4 அதுவும் வந்து 8. ஸோ 2-8 அப்படிங்கிறது இந்த நாளில் வருது. இதை நீங்கள் இந்த தேதியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். 26 கூட்டுத்தொகை 8, 2024 கூட்டுத்தொகையும் 8. ஆகவே இன்று இரவு 8 மணியிலிருந்து 8:59 வரை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான நாள் பாருங்கள். இத்தனை அமைப்புகள் நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறது. வராகிய வழிபடுற பக்தர்கள் அனைவரும் இந்த 8-8-8 இந்த அமைப்பில், இந்த தவறவிடாமல், இந்த நாளை தவறவிடாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். ஏன்னா தேய்பிறை பஞ்சமியில் எதெல்லாம் நம்மளை விட்டு தீர்ந்து போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களை விட்டு தீரணும் அப்படிங்கிறதுக்காக 1-8 நிமிடம் நீங்கள் வடக்கோ அல்லது கிழக்கு திசையில் அமர்ந்து பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வராகி அன்னைக்கிட்ட வையுங்க. வராகி அன்னைக்கிட்ட வச்சாலும் சரிதான், அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சாலும் சரிதான், உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். மற்ற மதத்தினரும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு அற்புதமான ஒரு நாள். 8-8 இன்றைக்கி இரவு 8 மணியிலேருந்து 8:59, அதாவது 9 மணிக்கு முன்பு அந்த 8 அப்படிங்கிற மணி வந்து பிரதானமான மணியாக இருக்கணும். நிமிடம் வந்து மாறும்போது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. 8 நிமிஷத்துக்கு குறையாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அலாம் மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக 8 நிமிஷத்தில் வந்து கண்களை மூடி நல்ல எண்ணெல்லாம், கடன் பிரச்சனை குறையணுமா, வீட்டுக்கார் குடிக்கிறாரு, பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, எந்நேரமும் ஃபோனில் இருக்குதுங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுறது. இப்போ ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவங்களோட வேலையை அவங்களே செய்யணும். அது இல்லாமல் பெற்றவங்களே அவங்க பின்னாடி போய் இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ சோம்பேறித்தனத்தை பசங்க, முதல்ல வளரக்கூடிய பசங்க சோம்பேறித்தனத்தை கைவிடணும். அதே மாதிரி வீட்டுக்காரர் மனைவியை நல்ல முறையில் நடத்தணும். தகாத வார்த்தைகளால் மனைவியை எப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டு இருப்பது, இன்னொருத்தவங்களோட இல்லீகலாக வந்து அஃபேர் வச்சுருக்கிறது, இப்படிப்பட்ட கெட்டது எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கணும். நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரதானமாக வைத்து அதற்கு இடைஞ்சலாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குதோ அதை எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் லேசான பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப ரொம்ப வில்லங்கமான பிரச்சனைகள். இதையெல்லாம் தீரணும்னா வராகி எண்ணெய் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அதுவும் வில்லங்கமான பிரச்சனைகள், ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள், வெளியில் சொல்லவும் முடியாது, நம்மளாலையும் அதை தீர்க்க முடியாது. எதிரி தொல்லைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்படியே நிலத்தை அபகரிச்சுக்கிறது. கொஞ்ச நாள் வாடகைக்கு இருப்பாங்க, இது எங்களோட தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிற இடத்துலேருந்து ஒருத்தவங்களை காலி பண்ணவே எங்களால் முடியல, பணபலம் இருக்குது,
அரசியல்வாதிகளோட பலம் அவங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் இதை காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு ஒரு 8 நிமிடங்களை நீங்கள் செலவு செய்யுங்க. எந்தவித பூஜை, நெய்வேத்தியம், தீபம் ஏற்றுவது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த வயதினரும் செய்யலாம், ஆண் பெண் செய்யலாம், எந்த மதத்தினரும் செய்யலாம். இதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு தீட்டுக்காலம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நீங்கள் வராகிக்கிட்டேயும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இந்த நாளில் நீங்கள் வையுங்க. நான் வந்து உங்களை வந்து வெறும் 8 நிமிடங்கள் தான் உங்களை செலவு பண்ணி நீங்கள் வேண்டுங்க அப்படின்ற, இல்லை நான் 8 முறை என்னுடைய பிரச்சனை தீரணும்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அதையும் செய்யலாம். இன்னையிலேருந்து 8 நாட்களை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, இது தேய்பிரையில் இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ட்டு ஒரு நோட் ஒன்று எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இதை எழுதுவது கூட ரொம்ப நல்லது. 8 நாட்கள் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நீங்கள் 8 முறை, ஒவ்வொரு நாளும் 8 முறை நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீரணும்னு எழுதுங்க. முதல் நாள் ஒரு கஷ்டம் எழுதுனீங்கன்னா அடுத்த நாளும் அதே தான் எழுதணும். கடன் தீரணும், நோய் தீரணும், பகை தீரணும், நிலப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து நிச்சயமாக தீர்ந்துடும். 8 நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பர் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, நீங்கள் சிகப்பு நிற பேனாவோ அல்லது பச்சை நிறமோ நீல நிறமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 8 நாட்களுக்கு பிறகு அந்த எழுதின பேப்பரை நீங்கள் வந்து எரிச்சிடலாம். எரிச்சிட்டு அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அன்னைக்கு போகுது அப்படின் தான் அதற்கு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்றைக்கி மட்டும் செய்கிறதுனா 8 நிமிடம் வந்து நினச்சி மனமுருகி வேண்டிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு பிரச்சனையோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 8 நாட்கள் இரவு 8 மணிக்கு ஒரு கோடு போட்ட நோட்டோ அல்லது வெள்ளையாக இருக்கிற நோட்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை எழுதும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை வாராகி எண்ணையும் தீர்ப்பாங்க, பிரபஞ்சமும் தீர்த்து வைக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை மாதிரி சிறப்பான நாட்களில் நம்ம ஒரு விளக்கேற்ற சொல்கிறோம், இல்லை ஒரு தாந்திரிக வழிபாடு பண்ண சொல்கிறோன்னா அவங்க சுத்தபத்தமாக இருந்தால்தான் செய்யணும்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு 888 வச்சு ஒரு சக்தி வாய்ந்த இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் முடிஞ்சவங்க இன்றைக்கி இதை செஞ்சு நிச்சயமாக பயனடையணும். பயனடைந்ததும் உங்களுடைய அனுபவங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போது மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக தோணும்.